ஆமா சார் காலையில 8:30 க்கே பறப்பிட்டுச்சு இந்த டிக்கெட் கொடுத்த கண்டக்டர் பார்க்கணும் நீங்க சார் முந்தானத்து காலையில 10 மணிக்கு ட்ரிப்ல பெசன் நகர்ல இருந்து அடையார் கொடுத்த டிக்கெட் அந்த டிக்கெட் நாளோட எழுதி இருக்க சார் 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி இருக்கான் சில்ட்ரல இல்லன்னு பின்னாடி எழுதி கொடுத்திருக்கேன் ஆனா பேலன்ஸ் வாங்காம மறந்துட்டு போயிருக்கான் 100 ரூபாய் கொடுத்து மறந்தவன மத்த பேசஞ்சரோட நல்லா ஞாபகம் இருக்கும் எதா வடையாளம் நல்லா யோசிச்சு பாருங்க அவ எப்படி இருப்பான் குள்ளமா உயரமா உள்ளியா குண்டா கருப்பா வெள்ளையா ஏதாவது அடையாளம் கம் ஆன் நல்லா யோசிச்சு பாருங்க லேசா ஞாபகம் இருக்கு சார் ஆல் சூப்பரா இருப்பான் மொட்டை அடிச்சிருப்பான் தலையில ஒரு தழும்பு கூட இருக்கு சார் அடிக்கடி அவன் பஸ்ல வருவான் சார் 10 பேர் இருந்தாலும் அவனை அடையாளம் காட்டுவியா காட்டுவோம் சார் 10 மணிக்கு வெசன் நகர் வண்ணாந்திர ஸ்டாப்ல தான் அவன் பஸ் ஏறி இருக்கான் மணி 9 இன்னும் 1 ஹவர்ல பிடிச்சானோ கிளம்புங்க போதும் கையால மொக்க மட்டும் தேவராசு 1 ரூபாய் 2 ரூபாயே 75 லட்சம் ரூபாய் சிக்னல் பேமெண்ட் சிங்கிள் 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 பேமெண்ட் கொடுத்து உன் கண்ட்ரோல்ல இருந்த இந்த திங்கள் சந்தையை எங்க கண்ட்ரோல்ல கொண்டாந்துருக்கோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுடி அத ஒண்ண மாதிரி மொள்ள மாதிரி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும் அது சரி எங்களை அடிக்கிறதுக்கு ஏன் இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்புற இங்க பாரு சப்ப பசங்களை அடிச்சு அடிச்சு எங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு எங்களை அடிக்கணும்னா உடம்புல நல்லா தெம்பு இருக்கிற ஆளுங்களா வேணும் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா சொல்லு நாங்க தரோம் என்ன தாசு சரிதானா கரெக்ட் 4 காசு கண்ணுல பார்த்துட்டோன்னு தலகால புரியாம ஆடாதீங்களே
இதுக்கு முன்னாடி என்ன எதிர்த்த ஈன பயல்கள்லாம் இங்கதாமல வெட்டி புதைச்சேன். நீ வெட்டி சாய்க்கிறதுக்கு நாங்க ஒண்ணு முருங்க மரம்ல தேவராசு, இந்த மார்க்கெட்ல எங்களை ஜெயிச்சிடலான்னு கனவு கூட காணாதல, அழிஞ்சு போயிருவ. வரட்டா வேணுங்கிற அளவுக்கு பணத்தை இறைச்சி இறக்கி இருக்கமுல ஆளுங்களை மதுரையில இருந்து, இப்ப என்னத்தை புடுங்குறீங்கன்னு பாக்குறமுல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவங்களுக்கு, பாவம் நேரம் சரியில்லை. அது செகண்ட் ஷோ சினிமாக்கு போலான்னு நினைச்சேன். இவனுக்கு ஷோவை முடிப்போம், நாளைக்கு நூன் ஷோ பார்த்துக்கலாம் வா. வயசாச்சு, நீ இன்னும் இந்த ஆரஞ்சு மிட்டாய மறக்கவே இல்ல. மறக்காதது, ஆரஞ்சு மிட்டாய் மட்டும்தானா? என்ன ஏன்னு பழைய இழுச்சுக்கிட்டு, சீக்கிரம் ரெடி ஆயி வா. உனக்காக மாப்பிள்ள ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே போய் உட்காரு. ஒருவேளை அவருக்கு என்ன பொடிச்சு போச்சுன்னா? நீயே கட்டுக்கோ, நான் தப்பிச்சிருவேன். ஐயோ, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்னு வந்துருவாரு. ஐயா, இவர் பிள்ளைய நீங்க மாப்பிள்ளைய பாக்க வேணாம். வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கள ஒருத்தர நினைச்சா போதுங்கிறது. அப்ப எங்க வீட்டுக்கு வர போறது மாப்பிள்ள இல்ல, மனுஷ ரூபத்துல இருக்கிற பும்பு மாடு, அப்படிதானே? அதுக்குதாம்ல என் மகளுக்கு இவர வீட்டோட மாப்பிள்ளையாக. யாரு என் பொண்ணு பக்கம் வந்திருக்கிறவர்? அதோ வாழைப்பழ தின்னுட்டு இருக்கே அந்த குரங்குதான். அம்மாடியோ, வெக்கத்தை பாரு, வெக்கம் கட்டுச்சு. என்னடிய காஃபிய கிளாஸ்ல சூடு பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள ரொம்ப ஹை கிளாஸ், அதனாலதான் இந்த கிளாஸ். என்னாச்சு? பூம மாடு கதற மாதிரி கேக்குது. அவரே என்கிட்ட ஜோக் சொல்லி சிரிக்க வச்சாரு. ஆமா, என் பையன் ஒரு பெரிய ஜோக்கர். ஜோக்கர்ல என் பேர் ஜாகர். ஏ, நீ ஜோக் பண்ணியோ? இவ ரெண்டு பேசிட்டு இருக்கோம், நம்மள வெளிய வெளிய போ. ஒரு நிமிஷம் ஐயா, மாப்ள ஜோக்குக்கு ரொம்ப சிரிக்காதீங்க. பக்கத்து வீட்ல பச்சை குழந்தை இருக்கு, பாவம். கேடியன் கம்பெனி பேர் கேட்டிருக்கீங்களா? அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு தடவை அடிச்சு விட்டாங்க. அவங்கள ஒருத்தர் எனக்கு இப்ப எல்ல, சீக்கிரமே ஹெச். அப்படினா எல்லனா லவர், ஹெச்னா ஹஸ்பண்ட். அப்ப நீ எனக்கு இப்ப எஸ். அப்படினா சிஸ்டர்.